எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்ன யா நான் யாருன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பத்தி பிஎஸ்டி ஜிபிஎஸ் பிள்ளையா இருக்க பம் பி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். ஆ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கரி மிஸ் வந்து நிறைய கிராஃப்ட் உங்களுக்கு பண்ணி காமிச்சாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு செல்ஃப் கிராஃப்ட் அதெல்லாம். இப்போ நான் கிராஃப்ட்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம லெசனோட எப்படி நம்ம கிராஃப்டை எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோட செஷன் வந்து என்ஹான்சிங் த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ் அண்ட் இவிஎஸ் த்ரூ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். ஸோ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டை வந்து லாங்குவேஜ்லேயோ இவிஎஸ்ல நம்ம டீச்சிங்கில் வந்து நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம எஜுகேஷனோட டீச்சிங்கோட குவாலிட்டியும் எஜுகேஷனோட குவாலிட்டி கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டாப்பிக்கில் தான் நான் இப்போ பேச போகிறேன். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் லேர்னிங் இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட், அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் பார்த்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அப்பா இருக்காது, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, சில குழந்தைங்களுக்கு ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க, அவங்க பாட்டி கிட்டே தான் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி வருவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது அந்த இந்த ஷர்ட் வந்து அவ்வளோ அழுக்காக இருக்கும், அவங்க ஹேர் கட் ரெகுலராக கட் பண்ண மாட்டாங்க, காலில் செப்பல் இருக்காது, ஸோ பட்டனை கூட அவன் ஜிக்ஸாக போட்டிருப்பான், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து அந்த அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு ரூம் தான், அதில் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் அவனோட உலகம், அதை தாண்டி அவன் உலகம்னு வெளியே வர்றது நம்ம கிளாஸ் ரூம். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் அவனுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது, எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் கிளாஸ் ரூம் தான் அவன் லைஃப், எல்லா ஹாப்பினஸ் எல்லாமே அவன் நம்ம தான் அவன் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஸோ அதனால் அந்த கிளாஸ் ரூமில் எப்படி வந்து அவன் எவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளோ இனிமையான கற்றுக்கள் நம்ம கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடே வயிறு நிறைவாக சாப்பிட்றதே அவங்க ஸ்கூலில் தான் அப்படின்னு சொல்லலாம். காலையில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை மயக்கம் போட்டு கீழே விழலாம், என்னன்னா அவன் காலையில் சாப்பிடல. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக, காலையில் சாப்பாடு கிடையாது, அந்த ஸ்கூலில் கொடுக்குற பால் அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டு தான் அவங்க வந்து அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்க. இதே இல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரன் நிறைய இருக்காங்க, என் கிளாஸில் கூட ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக வந்து அவன் வந்து ஓரமாக இல்லாமல் அவனா அவனை வந்து கிளாஸில் கொண்டு வரணும், கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வரது கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம கூட அவனை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. இப்போ சேஞ்சஸ் இன் கிளாஸ் ரூம் டீச்சர், ஸோ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தான் 1000 words நம்ம டெக்ஸ்ட் புக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த கண்டென்ட் அவங்களுக்கு போய் சேராதுன்றது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இது நிச்சயமான ஒரு உண்மை. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் நம்ம எவ்வளோ நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறுக்கமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அவங்களுக்கு அந்த கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டே பாருங்கள், ஒரு 5 minutes கவனிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிரெயின் அதை முதல்ல கிராஸ்ப் பண்ணாது அவங்களோட கண்டென்ட்டை. ஸோ இதுக்காக கண்டிப்பாக வந்து மெத்தட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் இப்போ கேட்டுன்னு சொல்கிறோன்னா கேட் அவங்க பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த கேட்டு வந்து இப்போ பார்த்ததுனால அந்த கேட் இது கேட் இப்படி தான் இருக்கும் அப்படி தெரியும். ஆனால் அவங்ககிட்ட போய் ஃபாரஸ்ட்னு சொல்லி பாருங்க, ஃபாரஸ்ட் அவர் பெரிய காடு இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு காடுன்னா என்னென்ன தெரியாது, அவங்க காடை பார்த்துருக்க மாட்டாங்க. கடல்னு சொல்லுவோம், சி அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க கடை லெசனே முடிஞ்சிடும், ஆனால் அவங்க பீச்சுக்கே போயிருக்க மாட்டான், அவங்க கடலே பார்த்துருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க குழந்தைங்க தான் நம்ம கிட்டே வராங்க. ஸோ இதை மனசில் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு வண்ணமயமான வகுப்பு, அதாவது வண்ணமயமான ஒரு உலகத்தை வந்து வகுப்பறைக்குள்ள நம்ம எடுத்துட்டு போகணுன்றது தான் என்னோட ஃபுல் எய்மு. நான் 2009 நான் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போ கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டு வீடியோ லெசன் அப்படிலாம் வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணலாம். வந்து வண்ணமயமா இருக்கிறது மட்டும் பார்த்தாது, நம்ம வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து நம்ம லேர்னிங்ல வந்து கொண்டுட்டு போனோம். ஸோ அவங்க வந்து கிளாஸ் ரூம் தான் கலர் பண்ணியாச்சு, ஷார்ட் கலர் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணியாச்சு, ஆனால் நம்ம லெசனை வந்து அவங்க டெய்லி பார்த்து பார்த்து மேபி அவங்களுக்கு போர் அடிக்கலாம். அதனால என்ன பண்ணோம்னா லெசன்ல ஒவ்வொரு லெசனுக்கும் ஏதாச்சும் பண்ண முடியுமா, ஏதாச்சும் புதுசாக செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நான் ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் அவங்க தான் எனக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் கிராஃப்ட் அதிகமாக பண்ற மாதிரி இப்போ ஒரு லெசனை வந்து கிராஃப்ட் இல்லாமல் பப்பட் இல்லாமல் எடுத்தா அது ஒரு லெசனே அவங்களுக்கு போய் சேராதுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ மற்றவங்க எல்லாருமே பண்ணுறாங்க, பப்பட் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து தொடர்ந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தால் தான் அந்த டெவலப்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் வித் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன் லாங்குவேஜ் அண்ட் இவிஎஸ் கிளாஸ் ரூம் அது அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தா
ஒரு கிளாஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்த புக்கையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க அவங்க அவ்வளவு ஃப்ரீடம் என்டர்டெயின் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயங்கள் வந்து புக்ஸையும் தாண்டி அவங்க தெரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஸ்ட்ரிச் ஒரு பேர்டு, இப்போ அந்த ஆஸ்ட்ரிச்ன்றது புக்கில் வரல, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேர்ட்ஸ் கிளாஸ் வரும்போது அந்த ஆஸ்ட்ரிச்சை பற்றியும் அதில் சேர்த்துக்கலாம், ஒரு கிங் ஃபிஷர் பற்றியும் சேர்த்துக்கலாம், ஒரு பீகாக்கை பற்றியும் சேர்த்துக்கலாம், அதை பற்றிய கிராஃப்ட் எல்லா நாலேஜும் அவங்களுக்கு சேர்ந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு லெசன கண்டென்ட்டை வந்து 3D தீமேட்டிக் கண்டென்ட்ஸாக மாற்றி கொடுக்கும்போது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அவங்க கண்டிப்பாக அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு குரூப்ல இருந்து நம்ம செய்யணும், ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும், லிசனிங் இருக்கும், ஒரு எப்பயுமே சந்தோஷமான ஒரு இதில் இருக்கும்போது அவங்க பிரெயின் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து வரும். அது இல்லாமல் அதையும் தாண்டி நிறையா இன்னர் டேலண்ட்ஸ் அவங்களுக்குள்ள டான்ஸு, ட்ராயிங் இந்த மாதிரி எல்லா கோர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்களால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. ஒரு ஜோனல் லெவல்லையோ ரீஜனல் லெவல்லையோ அவங்களால பிளேஸ் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து எப்படி வந்து லெசனை வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டை வந்து எப்படி நான் ரிலேட் பண்ண முடியும், இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து லிட்டில் ஃபர்ஸ்ட் இது கிளாஸ் ஃபைவும், இந்த பப்பட்ஸ் வந்து எல்லாமே அவங்க பண்ணது தான். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இது வந்து என்னன்னா பேக் மியூசிக் வந்து இப்போ ரெயின்னு வந்து ரெயின் சவுண்டு கொடுப்பாங்க, ஷீப்னா ஷீப் சவுண்டு, நிறைய சவுண்ட்ஸ் இதில் நிறைய நானும் வந்து பேக் மியூசிக் அந்த ஒரு பேர்ட் சவுண்டு அந்த மாதிரி பேக் மியூசிக் போட்டு பப்பட் ஷோ பண்ணோம். இதை வந்து டேவிட் வந்து கிளாஸ்ல ஈவிலேட்டு பண்ணது, இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் தான், ஆனால் அவங்க இந்த உலகத்துக்குள்ள நம்ம கொண்டு வர்றது தான் கான்செப்ட். இப்போ நம்ம வெறும் புக்கை வச்சு லெசன் எடுத்தா முடிஞ்சிடும், ரெண்டு நாள் அந்த அந்த பிக்சரை பார்த்தா தான் அந்த ஞாபகம் வரும், ஆனால் இப்போ இந்த பிக்சர் இல்லைனாலும் இந்த கிராஃப்ட் இல்லைனாலும் நந்தோம்னா யாரு அப்படின்றது அவங்க இப்போ கேட்டால் கூட அவன் சொல்லுவான், 5 இயர்ஸ் ஆனாலும் 10 இயர்ஸ் ஆனாலும் அவன் மறக்காமல் இருப்பான். இது பார்த்தீங்கன்னா நேஹா சாதாரண கிளாக்கோட ரூம், அது நேஹாஸோட ரூமு. இந்த லிட்டில் பர்சியோட 4 ஸ்டேஜஸ் இது, இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. என்னை கட் பண்ணுற வேலை கூட இப்போ எனக்கு கிடையாது, ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கம் ஃபேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே முழுசாக இறங்கி அவங்க தான் செய்கிறாங்க. மேக்ஸிமம் பெஞ்சில் உட்கார மாட்டாங்க, டீச்சிங் இந்த மாதிரி கிராஃப்ட் கிளாஸ்னாலே ஃபுல்லாகவே பெஞ்சில் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும், பெஞ்ச்லாம் எல்லாம் சுற்றி சுற்றி ரவுண்டிங்கில் தான் இருப்பாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா நோசஸ் போயிட்டு நான் கிராஃப்டே ரெடி பண்ணலை, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, மிஸ் நாங்களே ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணுறோம், நீ கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெயிண்ட் எடுத்து மூக்கில் நோஸ், ஏன்னா நோஸ் பற்றி தான் நோஸ் தான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சார்ட்டில் எழுதிட்டாங்க. அவங்களே நோஸ் மாதிரி ஒரு கிளேல பண்ணி, இது எதுவுமே நான் பண்ணலை, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா அமிர்தாவோட ஸ்டோரி, இது ஷேடோ பப்பட்டு. இந்த லெசன் வந்து நான் பப்பட் தியேட்டர் பண்ணி ஷேடோ பப்பட்டில் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அதில் அந்த மாதத்தோட கடைசி நாள் வந்து இந்த பப்பட் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. இந்த லெசன் அவங்க இந்த பப்பட் ஷோ பண்ணுறதுக்காகவே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க வந்து இந்த பப்பட் அவங்க ஃபுல்லாகவே அவங்க ஆக்ட் பண்ணி அவ்வளோ நல்லா. இப்போ கூட அமிர்தா கேஜாடிக்கிட்டு அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 10 இயர்ஸ் ஆனாலும் 20 இயர்ஸ் ஆனாலும் அந்த ஸ்டோரி அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இது வந்து சும்மா சிம்பிளாக ஒரு ஆக்டிவிட்டீஸ், எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியணும்னால உடனே ஒரு சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி, நம்மளால் ஒரு கிரையான்ஸ் இருக்கா ஒரு சார்ட் இருக்கா உடனே டக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி. இது பார்த்தீங்கன்னா குரூப் அந்த ஃபுட்டு லெசனில் வரும், ஷேரிங் ஆஃப் எப்படி வந்து ஃபுட் எப்படி மற்றவங்களோட டேஸ்ட்டு வீட்டு சாப்பாடோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அதில் என்ன திங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி எப்படி ஷேர் பண்ணி சாப்பிடலாம், எப்படி ஒற்றுமையாக எப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேர்ட் சான்ச்சுரி அவுட் சைட் த கிளாஸ் ரூம், இது வந்து லாஸ்ட்டு என்னோட கிளாஸுக்கு வெளியே ஒரு பேர்ட் சான்ச்சுரி வச்சுருந்தோம். ஈவினிங் டைமில் 3:30-4:00 ஆனால் நாங்கள் இந்த பேர்ட் சான்ச்சுரியில் போயிட்டு ஒரு டிஸ்கஷன் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாயந்தரம். ஆனால் நாங்கள் அங்கே போய் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், டிஏ சார் வந்தாலும் அதை பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இந்த எல்லாமே அவங்க தான் பண்ணுது, மண்ணை எல்லாம் ஒரே இது வாசிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நியூஸ் பேப்பரில் பேர்ட்ஸ் எல்லாம் செஞ்சு ஒரு பெரிய பேர்டு ஒன்று வாசிச்சு, இது எல்லாம் பசங்க தான் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது செலவுனா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா தான் ஆயிருக்கும், ஆனால் அந்த ஃபீலிங் அவ்வளோ ஒரு சந்தோஷமா. இப்போ பேர்ட் சான்ச்சுரி பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களால் போய் பார்க்க முடியாத சூழ்நிலை, எங்கள் ஸ்கூலோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அதனால் சரி நம்ம ஏன் ஒரு பேர்ட் சான்ச்சுரி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப அவங்களே வந்து கடுகு வெந்தயம்லாம் போட்டு அவங்க அதை வளர்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப ப்ளசண்ட்டான இது. அது இது பார்த்தீங்கன்னா பிளானட்டோரியம், இந்த கிளாஸ் ஒன் கார்னரில் ஒரு பிளானட்டோரியம் வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு பிரைமரி கிட்ஸு சோலார் சிஸ்டம்னா என்ன, அதில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, நம்ம எந்த பிளானட்ல இருக்கோம், ஸோ இந்த பிளானட்ஸோட கலர்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ரிவால்வ் பண்ணுது, அது மாதிரியே வந்து ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எல்லாம் வந்து ஜென்ரல் அப்பார்ட் ஃப்ரம் த புக் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். புக்கு மட்டுமே புக்கில் இருக்கிறத மட்டுமே நம்ம அதை மட்டுமே சொல்கிறோம், அதையும் நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் சொல்கிறோம், ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயம் நம்ம சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கும் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்.
இது பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸிபிஷன் வந்து ஒரு டேர்முக்கு ஒன்ஸ் நம்ம பண்றது எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லை, ஸ்பெஷலா எதுவுமே பண்றது இல்ல. அந்த டேர்முக்கு என்ன பண்ணமோ அதை அப்படி டிஸ்பிளே பண்ணாது, ரொம்ப நல்லா இருக்கும். அது அன்னைக்கு போனா போதும், ஒரு நாள் வந்து நாங்க ஃப்ரீயா சார் இன்னைக்கு வராங்களோ அன்னைக்கு ஒரு ஹாஃப் டே எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருவோம். இந்த பப்பட்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் ஆக்ட் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த நீங்க எல்லா போட்டோஸ்லயும் பாருங்க, நான் தான் நான் வெளியே இருப்பேன், அவங்க உள்ள இருப்பாங்க. அதுதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு ஃப்ரீடமோ இந்த ஒரு இவங்க கிட்ட இதுல இருந்து வரக்கூடிய கிரியேட்டிவிட்டி தான் எல்லாத்துலயுமே மிஸ் நான் கண்டிப்பா பண்ணுவேன் மிஸ். நான் நீங்க என்ன சொல்லுங்க மிஸ், நான் வின் பண்ணுவேன் மிஸ், நான் கண்டிப்பா பண்ணுவேன் மிஸ் அப்படின்னு அவ்வளவு ஒரு ஹோப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு அவங்க கொடுப்பாங்க. என்னடா பண்ணிடுவீங்களாடா, எனக்கு பயமா இருக்குடான்னு சொன்னா, மிஸ் சூப்பரா நான் பண்ணிட்டு வந்தேன், நீங்க யாரும் மிஸ் பயப்படுறீங்க, இதுக்காகவே நான் பண்ணுவேன் மிஸ். அவ்வளவு ஒரு ஃப்ரீடம், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவு கிரியேட்டிவிட்டியா அவங்க அவ்வளவு திங்ஸ் வந்து அவங்க என்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் கிராஃப்ட் இன் பேப்பர் அண்ட் ஃபெதர்ஸ். இது வெறும் பேப்பர் அண்ட் ஃபெதர்ஸ், இது வந்து பேப்பர்ல பண்ணது. இது வந்து நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஃபெதர்ஸ் காட்டன், இது அந்த நெக்ஸ்ட் எல்லாம் வளைஞ்சிருக்கிறது கம்பி, அதுக்கு மேல காட்டன், அப்புறம் பெயிண்ட். ஆஸ்ட்ரிச் வந்து இது இருக்கிறதுல பெரிய பேர்டா, இது கே நாட் ஃபிளை, அது வந்து 50 to 75 years அது இருக்கும், அதோட எக் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான விஷயம் அவங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா ஈவிஎஸ் ஆக்டிவிட்டி தான், வெசல்ஸோட நேம்ஸுக்காக இது அவங்களே எடுத்துட்டு வந்து, இது என்னோட ஐடியாவே எதுவுமே இல்லை, அவங்களே வந்து கொண்டு வந்து அவங்களே பண்ணது. ஏன்னா நான் ஒரு ஐடியா பண்றதுக்குள்ள அவங்க அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி எனக்கு சொல்லிடுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்கிராப் புக் ஆக்டிவிட்டிஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நாங்க பண்ணுவோம், வீக்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இதுலயும் சரி என்ன கண்டுக்கிறதே இல்லை, எல்லாமே அவங்களே ஒரு இதை பண்ணுங்கன்னு சொன்னா போதும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஒரு என்வரன்மெண்டோட, அவ்வளோ ஒரு ஒத்துமையா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. இப்போ ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்பப்ப, அப்பப்ப ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி சின்னதா ஹெல்த்தி ஃபுட் வச்சிருவாங்க. அது எப்ப அவங்களுக்கு தோணுதோ ஏதாவது ஃபுட்டை பத்தி நம்ம பேசணும் லெசன்ல வந்தா உடனே ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல். என்கிட்ட எந்த பர்மிஷன் எங்க வந்து இது பண்ணி என்கிட்ட கேட்டுதான் செய்யணும் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஃபுல் ஃப்ரீடம், அவங்க எதை வேணா பண்ணலாம், அவங்களுக்காக என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் நம்ம. ஸோ இது மாதிரி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அடுத்து மேக்கிங் கிராஃப்ட் ஃப்ரம் கிளே. இப்போ இந்த கிளே இப்போ வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு நம்ம சொல்றதை விட உன்னால என்ன முடியுமோ அதை நீ எடுத்துட்டு வர நம்ம கிராஃப்ட் பண்ணலாம்னா அவங்க எல்லாமே கிளே தான் எடுத்துட்டு வருவாங்க. இது இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க, கிலோ கணக்கில் கிளே வந்துடும் எங்களுக்கு. மேக்சிமம் வந்து கிளே கிராஃப்ட் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். இந்த ரோபோட்டு இந்த பாருங்களேன், இதுல கூட பாருங்க, அவங்க தான் அவங்க ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்க ஃபீலிங்கே இருக்காது. இந்த ட்ராமா பண்றப்ப பாருங்க, அவங்க வந்து நான் தான் வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கணும், அவங்க தான் எனக்கு அவங்க டீச் பண்ற மாதிரி ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு எல்லாமே அவ்வளோதான் பண்ணுது, இது எதுவுமே பண்ணலை. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி விடுவேன் அவ்வளோதான், அடுத்தடுத்து எனக்கு ஐடியா கொடுக்கறது என் கூட இருந்து என்னால் அவங்களால பண்ண முடியாத சில விஷயங்கள் நான் பண்ணுவேன். இப்போ இவிஎஸ் மேக்கிங் பார்ட்னர் லெசன், இதுதான் முதல் ஃபோட்டோ ஸ்டோரி பண்ணோம். ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பன்னேட் அண்ட் குட்குடி, இதில் இருப்பாங்க இந்த காக்கா வந்து ப்ரோ பேர் வந்து பன்னேட்டு, இது குட்குடி. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கிட்ட இந்த பாட்டர் எல்லாமே அவங்க செஞ்சாங்க, க்ரோ தான் நான் பண்ணியிருக்கேன், மற்ற எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. பிளாக் ஸ்மித் கிட்ட போறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னேட் அண்ட் குட்குடின்ற பேர் வந்து அவங்க என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், அவங்க கடைசி வரைக்கும் அவங்களால மறக்கவே முடியாது. அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க வேற ஒரு உலகத்தை நம்ம கொண்டு போய் நிறுத்தணுன்றது தான் என்னோட இது. அது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழில் செய்யுள் கூட ஒரு வில்லுப்பாட்டு, இல்லை ஜென்ரலாக ஒரு சேவ் ஓஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவாய்ட் பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்து வில்லுப்பாட்டு ஒரு வில்லுப்பாட்டு வைக்கலாம், மந்த்லி ஒன்ஸோ 3 months ஒன்ஸோ அது ஒரு சேஞ்ச் இருக்கும். இப்போ வந்து இது எல்லாமே வந்து காட்டன் ஊல்ல பண்ண கிராஃப்ட் தான், சின்ன சின்ன அனிமல்ஸ். இது வந்து ட்ரை லீவ்ஸ் எதுவுமே கிடைக்காத சமயத்தில் இன்செக்ட்ஸ் அந்த சின்ன சின்ன விஷயம் 2D பண்றதுக்கு இந்த மாதிரி லீவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை லீவ்ஸோ இல்லை கிரீன் லீவ்ஸோ அந்த மாதிரி. இது வந்து ப்ளூ வேல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கிறதுல யூனிவர்ஸ்லேயே பிக்கஸ்ட் அனிமல் எதுடா நான் தெரியாது. ஸோ அந்த ப்ளூ வேல ஒரு 3D செஞ்சு அவங்க கையில் கொடுத்து இதாண்டா ப்ளூ வேல், இருக்கிறதுல யூனிவர்ஸ்லேயே பெரிய மேமல்டா இது, இது வந்து ப்ளோ ஹோல்ஸ் வழியாக இது சுவாசிக்கலாம், இது அழகாக வந்து சவுண்ட் மியூசிக் மாதிரியே ஒரு கடலுக்குள்ளே வந்து சவுண்டு கொடுக்கலாம் இது அப்படின்ட்டு இதுக்கு ஒரு ஸ்டாப் மோஷன் வீடியோ கூட ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கிறிஸ்டத் வந்து 3D அவன் கையில் கொடுக்கும்போது அந்த உலகத்துக்குள்ளே வந்துருவான், அதுதான் என்னோட ஃபுல் எய்ம் இது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லைட் ஷோ பாக்ஸு, ஷேப்ஸுக்கோ இல்லை வொக்காபுலரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கோ ஸ்பெல்லிங்ஸ்க்கோ அதை வந்து அவங்க வந்து கிளியராக லிசன் பண்ணுவாங்க. ஸ்லைடில் என்ன ஸ்பெல்லிங் வருது, எந்த லெட்டர்ஸ் வருது நான் சொல்ல மாட்டேன், ஸ்பெல்லிங்கே அவங்க தான் சொல்லுவாங்க. வேர்டை ஃபோனடிக் யூஸ் பண்ணி சொல்கிறது அவங்க, எந்த வேர்டுமே நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணவே மாட்டேன். அந்த ஸ்லைட் ஷோவில் வர எழுத்துக்களை வந்து அவங்க இது பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து 1st and 2nd தான் இருக்குது. இந்த ஸ்லைட் ஷோ பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஒரு ஷூ பாக்ஸை ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஓஎஸ்டி ஸ்லைடு ஓட்டிடுவோம். ஸ்லைடில் வந்து நம்ம போஸ்ட் பென் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம எழுதிக்கலாம் நம்மளோட வேர்ட்ஸ் வக்காக்கள் நியூ வேர்ட்ஸ் எழுதிக்கலாம். ஒரு ஒரு ஸ்லைடு நம்ம சின்ன சின்னதாக தான் போடலாம், எத்தனை ஸ்லைடு வேணால் ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கு பின்னாடி ஒரு ஹோல் போட்டு அதை நம்ம செல்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி டார்ச் ஆன் பண்ணிட்டா அது இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ஆடியோ விஷுவல் இது மாதிரி வந்துடும். எல்லாரோட அட்டென்ஷன் நம்மளுக்கு இருக்கும். பேர்ட் கிராஃப்ட் வித் காட்டன் அண்ட் ஃபெதர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணிட்டு இந்த கழுத்து மட்டும் எப்பயுமே இந்த கம்பி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெதர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஃபெதர்ஸ் நம்ம எப்பயுமே ஃபெதர்ஸ் எங்க இருந்தாலும் கலெக்ட் பண்ணிக்கப்பா சொல்லிடுவேன். ஸோ ஃபெதர்ஸ் அவங்க வந்து மேக்ஸிமம் எங்க ஃபெதர்ஸ் கிடைச்சாலும் அது அது வந்துடும் கிளாஸ்க்கு வந்துடும். அந்த மாதிரி நீங்க முன்னாடியே சொல்லி வச்சிடலாம் இந்த எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க எங்க கிடைச்சாலும் நீங்க கிளாஸ்ல எடுத்து வந்து பீரோல வச்சிருங்க அப்படின்னா அது மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேஜிக் கார்டன் லெசன்ல மேஜிக் ஃபேரி. இது ஒண்ணு இது பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளை இந்த வேர்ல்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது. இது வந்து நம்ம என்னதான் பிக்சர்ஸ் காமிக்கிறோம் வீடியோஸ் காமிக்கிறோம் அதுக்கடுத்து நம்ம 3D 2D 3D மாத்தி ஒரு வீடியோவா ஒரு கலர்ஃபுல்லா அவங்க கையில கொண்டு இந்தடா இதுதான் குயின் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு கொடுக்கும்போது அதோட ஃபீலே வேற. அவ அதை அவன் எப்பயுமே அதை மறக்க மாட்டான். அது மெயின் அதுதான் அவனோட அவனுக்குள்ள போய் அதை சேரணும் ரீச் ஆகணும் அதுதான் மெயின் எய்ம். இந்த குயின் அலெக்சாண்ட்ரியா பேர்டிங் இது வந்து என்னன்னா கம்பியில பத்தி ஷேப் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து காட்டன் இது காட்டன் கிளாத் இருக்குன்னா அது ஒரு ரெண்டு லேயரா இல்ல மூணு ஸ்டெப் ஆர் இருக்கும் ஒரு மூணு லேயர் கூட ஊட்டிட்டு அதுக்கு மேல ஜஸ்ட் பெயிண்டிங் பண்றோம். இது பாத்தீங்கன்னா ஆக்சன் வேர்ட்ஸ் கூட இது பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் நட் கிராஃப்ட். இது வந்து ஒரு பிராக்டிகல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுவா. இப்ப கிரவுண்ட் நட்டுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் நம்ம நிறைய ஆக்சன் வேர்ட் சொல்லி கொடுத்துடலாம். ஜஸ்ட் என்னன்னா கொஞ்சம் அந்த கம்பி எல்லாம் வளர்ச்சி அது ஒரு ஆக்ஷன் பண்ற மாதிரி அதுக்கிட்ட அது திங்ஸ் எல்லாம் அவனுக்கிட்டே நம்ம கேட்டு செய்யலாம். பாத்தீங்கன்னா புஷிங் ரீடிங் இந்த மாதிரி நம்ம 500 வேர்ட்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் லேர்னிங் ஒரு லேப் வைக்கணும்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு ஒரு தனியா ஒரு கார்னர் வச்சுருந்தா இந்த கிரவுண்ட் நட்ஸ் எல்லாம் நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். கிளாஸ் 5 இங்கிலீஷ்ல ஃப்ளைங் டுகெதர் வந்து இது ஒரு வீடியோ லெசன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது பாத்தீங்கன்னா எல்லாமே நியூஸ் பேப்பர்ல பண்ணதுதான். ஒரு மரக்கிளையில நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணிட்டு கலர் பேப்பர் வந்து டிஃபரன்ஸ் தெரியணுன்றதாக கலர் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கேன் லீவ்ஸ்க்கு. இது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்ல பண்ணது. கிராஃப்ட் மேட் வித் நியூஸ் பேப்பர் அண்ட் கிளாத். இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர் அதாவது கம்பியில எப்பயுமே ஒரு ஹியூமன் எது பண்ணதாலும் ஒரு கம்பியில ஒரு ஷேப் பண்ணிருங்க இப்படிதான் இது இமேஜின் பண்ணிக்கங்க இப்படிதான் இருக்கும் கை கால் இப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல பேப்பர் ரோல் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஒயிட் டேப்னு ஒன்று விற்பாங்க அந்த ஸ்டேஷனரியில. அது வந்து அதை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டா ஈஸியா நம்ம அது மேல பெயிண்டிங் பண்ணலாம். அதுக்கு மேல நம்ம ட்ரெஸ் சும்மா வேஸ்ட் கிளாத் அந்த துணி பையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஜூட் கிளாத் அந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை செய்யணும்னு நினைச்சா அழகா செஞ்சிடலாம். இது வந்து ஃப்ளைங் டுகெதர்ல வர ஹண்டர். இந்த கீஸ் ஓல்ட் கீஸ் அந்த லெசன்ல வரக்கூடிய கீஸ் இது இதுவும் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாவே நியூஸ் பேப்பர் தான். பாத்தீங்கன்னா இது வந்து கேரக்டர் டாய்ஸ். இப்ப ராபின்சன் க்ரூசோன்னு சொன்னா அவன் வந்து அவனுக்கு பிடிச்சாலே ராபின்சன் க்ரூசோ தான் இருக்கிறான். இப்போ ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் 3 ராபின்சன் க்ரூசோ பண்ணியிருக்கோம். அது களிமண்ல பண்ணனால கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. ஆனா இது வந்து இப்போ இது வந்து இப்போ ஃபுல்லாவே கம்பியில பண்ணி நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணி அதுக்கு மேல அந்த டேப் அடிச்சுட்டு அதுக்கு மேல வந்து ட்ரெஸ் லீவ்ஸ் அவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டியோ அது நம்ம புக்ஸ்ல அந்த பிக்சர் இருக்கு அதை வச்சு நம்ம ரியலா ரியல்ல ஒரு இது 3D டாயா நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நம்ம பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ராபின்சன் க்ரூசோ டிஸ்கவர்ஸ் அ ஃபுட் பிரிண்ட். அவரோட ராபின்சன் க்ரூசோ ஐலாண்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் பீச்லேயே போயிட்டு நான் வந்து ஐலாண்டு ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஷூட் பண்ணது. இந்த லெசன் வந்து வீடியோ லெசன் இப்போ பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே எவ்வளோ ரெக்கார்டரிஸ் இருக்குது பண்ணி இந்த ஃபீலே வேறு ரியாலிட்டி அதாவது அவனை அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போகணும் அதுதான் என் மெயின் கான்செப்ட். அதுக்காக எப்படிலாம் கொண்டு போக முடியுமோ எப்படி என்னை இம்ப்ரூவ் என்னோட லேர்னிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ ராபின்சன் க்ரூசோல இதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டிக்ஸு ஹேரு அவரோட ட்ரெஸ்ஸோட லீவ்ஸ் ட்ரெஸ் அப்புறம் இந்த போட்டு பின்னாடி சி ஃபுட் பிரிண்ட்டு லீவ்ஸ் பிளான்ஸ் ஹட்டு இந்த மாதிரி ஸ்கை இந்த மாதிரி நிறைய வெக்காட்டது இதுலேயே அவங்களுக்கு பிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அண்ட் போயம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண வீடியோவில் இருக்கு. இது வந்து இந்த லைன் எதுக்கு வருதுன்னா தி ஸ்பாட் மை பி எ ஃப்ளார் பெட் அப்படின்னு வருது தான். ஸோ நம்ம இமேஜின் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம நான் முதல்ல இந்த உலகத்துக்குள்ள போனதுனால தான் அந்த பசங்களுக்கும் நான் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது ஓரளவு. இது வந்து ஒண்டர்ஃபுல் வேஸ்டோட ஒரு ரெண்டு ஃபோட்டோஸ் இது. அந்த கிங் அந்த செட்டிங் ஃபர்ஸ்ட் அந்த சர்வன்ட் அந்த கெஸ்ட் ஏன்னா இதெல்லாம் ஒரு சர்வன்ட் வந்தாங்கடா ஒரு சர்வன்ட் இருந்தாரா அவர் கெஸ்ட் வந்தாங்க ஒரு குயின் இந்த கிங் இருந்தாரு செவன்ட் ஒரு கிங் இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றதோ அப்படின்னு சொல்றதை விட இது எனக்கு வந்து எனக்கு பண்றதுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட அவுட்கம்ஸ் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கு.
இந்த வீடியோ வந்து நீங்க யூடியூப் சேனல்ல வந்து இருக்கு, நீங்க வண்டர்ஃபுல் வேஸ் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பத்தி நான் சொல்லணும், இந்த வீடியோ வந்து இந்த வருஷம் பெஸ்ட் பிரைமரி வீடியோ அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோக்கு. இது நீங்க இவங்க ஒரு ஐடியாக்காக நீங்க இதை பாருங்க, யூடியூப் சேனல் இருக்கு. வடிகட்டி வெல்லம் சேர்த்து குடித்தால் சளி, இரும்பல், காய்ச்சல், டெங்கு, தொற்று நோய்கள் தவிர்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி அவங்களுக்குள்ள, அதாவது அவங்களுக்கான இடம் நம்ம கொடுக்கணும், கொடுத்தாதான் அதுக்கான கிரியேட்டிவிட்டி வரும். இப்போ நம்ம வந்து கிராஃப்ட் நம்ம பண்ணணும்னா நம்ம முதல்ல கொஞ்சம் டிராயிங் ஸ்கில்ஸ் இருந்தா போதும். ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை பார்த்ததான் நம்ம வரைறோம். சோ அதே பார்த்துதான் வரைகிறோம், பார்த்துதான் செய்யறோம், அவ்வளவுதான். அந்த ஷேப்பை வந்து நம்ம கணக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிராஃப்ட் பண்ணலாம். இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் டிராயிங் ஸ்கில்ஸ் இருந்தா அந்த கிராஃப்ட் உங்களோட ஒர்க் பாதி அவங்க முக்கவாசி அவங்களே செஞ்சிருவாங்க எல்லா கிராஃப்ட் எல்லாமே. ஸோ இப்ப வந்து கான்செப்டை வந்து ஒரு பிக்சர் மூலமா ரியலைஸ் பண்றதுதான் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்பனா இப்போ வேர்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளவுதான் வேர்ட்ஸ், இப்போ ரைட் எனி ஃபோர் யுட்டன்சில்ஸ் அப்படின்னு கொடுக்கறத விட டிரா எனி ஃபோர் யுட்டன்சில்ஸ்னா எல்லாரும் அதை பண்ணிடுவாங்க. அவன் டிரா பண்ணவங்க அதனால நேம் நம்ம எழுதிதான் ஆகணும்ன்றப்ப இதோட ஸ்பெல்லிங் அவங்க கேட்டு கரெக்டாக எழுதிடுவாங்க. ஸோ இது தவா இது போல் அப்படின்னு ஸோ வேர்ட் போட முடிஞ்சிடாம நம்ம கிளாஸ்ல நோட்ல கூட பிக்சர்ஸை கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுதான் என்னோடது. இதனால பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் டெவலப்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு, கான்ஃபிடென்ட், ஹோப்பு. எங்கேயுமே வந்து போயிட்டு ஒரு ஸ்டேட் லெவலில் கூட போய் அவங்க பிளேஸ் பண்ண முடியுது, அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து பிரைமரிக்கு வந்து சின்ன சின்ன கிராஃப்ட், நான் ஏற்கனவே பண்ண கிராஃப்ட் நான் வீடியோஸ் இல்லை, நான் ஒரு ஸ்லைட்ஸாகவே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் ஸ்பூன் தான், அது இது வந்து 2 மினிட்ஸில் இது பண்ணிடலாம். நம்ம கிங்கு குயின் இந்த மாதிரி எந்த கேரக்டர்ஸ் இல்லாதுல எந்த கேரக்டர்ஸ் வருதோ அதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட்டை வந்து பின்னி தலையில் ஒட்டியாச்சு, அவ்வளோதான். இது வந்து நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கொக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா ரியல் கொக்கு கிடையாது, இப்போ பண்ண கொக்கு தான். இப்போ வந்து இந்த ட்ரெயினை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்பியில் வந்து அதோட ஷேப் எப்படி இருக்கும்ன்ற இமேஜின் பண்ணி ஃபர்ஸ்ட் கம்பியில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பசங்களே உங்களுக்கு கம் வந்து அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணிடுவோம், கம்மில் வந்து சாரி பேப்பரில் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டே வரும். உங்களுக்கு போதும், இந்த அளவுக்கு எனக்கு போதும், ஷேப் போதும், இந்த சின்னதாக வேணும்னா சின்னதாக பண்ணிக்கலாம், பெருசாக வேணுமா பெருசாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஃபெதர்ஸ் ஒட்டிக்கலாம், இது வேணால் பண்ணலாம். இது வந்து நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் பேப்பர் கிராஃப்ட்டுமே நம்ம இப்படி தான் பண்ணணும். இது வந்து கிராஃப்ட் ஸ்வீட் கார்ன் லீவ். இதை ஸ்வீட் கார்ன் லீவ்ஸ் வந்து ட்ரை ஆகி தூக்கி போடாமல் அதை ட்ரை பண்ணி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா இது ஏதோ 1 ரூபா கூட இதில் செலவு கிடையாது. நம்மக்கிட்ட எல்லாமே இந்த நம்ம இந்த சேவ் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது இந்த திங்ஸை. இதில் எல்லா கேரக்டர்ஸ் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி தலை இந்த மாதிரி கட்டிட்டு கையை செஞ்சுட்டு அது கையில் ஏதாவது ஸ்டிக்ஸு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வேர்டிங்ஸ் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி தாழ்த்துட்டு. கலர் பேப்பர் கிராஃப்ட், இது ராபின் போ, நமக்கு ராபின் போயமில் வரும். இதே தான் எல்லாத்துக்கும் பேஸ் நியூஸ் பேப்பர் தான், ஏன்னா அதுதான் நமக்கு காசு கொடுத்து வாங்கணும், ஜீரோ காசு செஞ்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணி அதோட உடம்பு, தலை, ப்ளஸ் கால், கால் வந்து கம்பி அந்த மாதிரி ஒயர் அந்த மாதிரி நம்ம வீட்லேயே இருக்கும் அந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் வாங்க வேணாம். இப்போ இந்த பேப்பர் வந்து ஃபெதர்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு ஃபெதர்ஸாக கொஞ்சம் ஒட்டணும். இதை நீங்கள் கட் பண்ணி பசங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களே ஒட்டிடுவாங்க, முடிஞ்சிடும், அவங்களே முடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எல்லா கலர் பேப்பர் கிராஃப்ட்டுமே கொஞ்சம் நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பிளாக் கலர் பேப்பர் வந்து ஒரு கலர் பேப்பர் தான் ஆச்சு, கிட்டத்தட்ட வெறும் 2 ரூபீஸ் தான். பிங்க் ஒரு ஒன்றா, இது மொத்தமே 4 ரூபீஸ் தான் ஆயிருக்கு இந்த ராபின் பண்ணுறது. இப்போ கேரக்டர் சாய்ஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம லசன் என்ன ஒரு ஹண்டரா, ராபின்சன் வராரா, இல்லை கல்லிவர் வராரா, எல்லாத்துக்குமே அவர் அவங்களுக்கு ஷேப் இருக்கும். ஸோ அதை கம்பியில் ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியதான். இது ஒன்று ஒரு தடவை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு 10th கிராஃப்ட்டு டாப்பில் வந்துடும். நீங்கள் ஒரு 5 times நீங்கள் பண்ண 5 to 10 times நீங்கள் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து ஜூட் ரோப்பில் பண்ணது, ஷிப் ஆஃப் த டெசர்ட்ஸு. இதுவும் நியூஸ் பேப்பர் பேஸ்மெண்ட் தான். நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஷேப் பண்ணிக்கிங்க, டேப் போட்டு அந்த ஷேப் கொண்டு வந்து அதுக்கு மேலே வந்து சனலை பொறுமையாக ரோல் பண்ணிக்கிட்டே வரணும், அவ்வளோதான்.
இவங்க அதை நல்லா நான் ஏற்கனவே பண்ணி தான் ஸ்கிராப் மேட் இட் ஸ்ட்ராங். இது பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கல் வந்து அதே ஃபர்ஸ்ட் கம்பியில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வைக்கல் வந்து ரோல் பண்ணி ஜிராஃபி. இது இப்போ ஹால்டி சப்டன்ஸில் ஜிராஃபி வரும், ஹால்டி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும்னா இதுக்கு வந்து மேலே வந்து ப்ளூ பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஜிராஃபி நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹால்டியை செஞ்சு மேலே உட்கார வச்சு டேபிளில் வச்சு நீங்கள் கிளாஸ் எடுங்க. அந்த ஹால்டி ஜிராஃபி ஹால்டி சப்டன்ஸை அவன் மறக்கவே மாட்டான். இது வந்து கிளாத் கிளிப்பில் சிம்பிளாக கிராஃப்ட். இந்த இந்த வீடியோ நான் அவங்களுக்கு லாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறேன். வெறும் ரெண்டே ரெண்டு கிளாத் கிளிப் வச்சு ஹலோ ஹலோ ஆ மேம் கேட்குது கேட்குது சார். டைம் ஆயிடுச்சுங்களா சார்? ஆ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம அப்புறமா இன்ட்ராக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஆ ஓகே சார், ஒரு 2 மினிட்ஸ். இது வந்து சாக் பப்பட். இது கிளியரா வரல. இது வந்து சாக் பப்பட். இது வந்து பேசுற மாதிரியான ஷாக், வெறும் ஒரே ஒரு ஷாக்ல இருந்து பண்றது. சோ இதோட அவுட்கம்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்ட் இப்போ வந்து பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து மார்க்ல தான் இருக்கும். ஆனால் வந்து கண்டென்ட் வைஸ் அது இல்லை, அது இருக்காதுன்றதுதான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது. எவ்வளவோ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஜாய்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியுது. ஸோ இமேஜினேஷன் பவர் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து அவங்க செய்கிற விஷயத்த வந்து நல்லா அழகாக பண்ணணும். ஒரு டாஸ்க் கம்ப்ளீஷன் ஸ்கில்ல நல்ல கிரியேட்டிவிட்டி ஏற்படுது. நம்மளோட அதோட சேர்த்து மீனிங்ஃபுல் லேர்னிங் கொடுக்குறோம், பிளஸ் லைஃப் பேஸ் ஸ்கில்ஸும் வந்து அவங்களுக்கு நிறைய டெவலப் ஆகுது. ஸோ இந்த வண்டர்ஃபுல் வேஸ்ட் வீடியோ, இது வந்து கொரோனா அவேர்னஸ் வீடியோ ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி புக் கூட இல்லாமல் அவுட் ஆஃப் த புக் நம்ம நிறைய பண்ணலாம். இது வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரோலிங் ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு ஷார்ட்ல வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம், அந்த லெசன் அப்படியே கான்செப்டை கொண்டு வந்து சே வாட்டர் கான்செப்டில் வரும். இது வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரோலிங் பண்ணிட்டு பேக் மியூசிக், அதுக்கு என்ன மியூசிக் தேவையோ அதை ப்ளே பண்ணிட்டு ஆடியோ விஷுவல் எயிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி பேஸ் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கணும் பிரைமரியில அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு வந்து இந்த உலகத்துல அவன் வந்து ஒரு சர்வே பண்ற அளவுக்கு சஸ்டைனபிள் நாலேஜ் வந்து பிரைமரியில கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப வந்து எனக்கு வந்து என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்ததுதான் நான் வந்து நான் மறுபடியும் என் பசங்களுக்கு அதையே நான் சொல்லி கொடுத்தேன். நான் எஜுகேஷன்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் டீச்சிங் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் வந்து இருக்கக்கூடாது என்னோட கரியர்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீச்சருமே ரொம்ப டேலண்டாக இருக்கீங்க. அதை வந்து கிளாஸ்க்குள்ள கொண்டு போகும்போது ரொம்ப ஸ்பெஷலாக ஆகிடுவீங்க. ஸோ டீச்சர் இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர், கைட் அண்ட் பேரண்ட்ஸ் கிளப்சரர். இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க கடவுள்கிட்ட தான் ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம கிட்ட தான் வந்து என் குழந்தைய பார்த்துங்க நல்லா படிக்க வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த உணர்வுகள் ஒவ்வொரு ஆசிரியரோட செயல்பாடுகளும் இருக்கணும். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அசிம் பிரம்ஜி ஃபவுண்டேஷனுக்கும், ஸ்வேதா மேம், கௌதம் சார், மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும், இவ்வளோ இந்த மீட்டிங் அட்டன் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.